ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐயா எத்ராஜ் பேசுகிறேன். நீங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது என்ன வீடியோன்னு சொன்னால், இந்த மஸ்கிட்டோ பேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வீட்டில் எரியிற நைட் லேம்பு, அது ஜீரோ வால்ட் பல்பு, அதை எரி வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். நல்லாவே எரியுது, கவனித்து பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த பல்பு எடுத்து எரியிற பல்பு, இதில் எரிஞ்சிட்டு இருந்த பல்பு, அது நைட் லேம்பு எரியிற பல்பு, அதை எடுத்து அதுக்கு தனியாக ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணி அதில் அந்த பல்பு மாட்டி இந்த மஸ்கிட்டோ பேட்டு கைட்டு வச்சுருக்க பாருங்க, நல்லாவே உங்களுக்கு தெரியுது. கைட்டு வச்சுருக்கிறேன், அந்த டூபின் ஹோல்டர் போட்டு அந்த பல்பு எடுத்துகிட்டு, இது வந்து எல்இடி பல்பு, இதை போட வேண்டாம், இந்த நைட் லேம்ப் பல்ப் மட்டும் போடுங்க. அந்த ஹோல்டரில் போட்டுட்டு அந்த மஸ்கிட்டோ பேட்டு அந்த வலை இருக்கு இல்லையா, நெட்டு மாதிரி இருக்குது, அதுக்கு ரெண்டு ஒயர் போகுது, ஒன்று ப்ளஸ்ஸு மைனஸ் அது போகும், அதில் எதை வேணாலும் நீங்கள் வைக்கலாம், எரியும் அது. அதில் ஒரு ரெண்டு வந்து நீல கலர் ஒன்று போகும் ப்ளஸ்ஸு, மைனஸு ரெட் கலரில் போகிறது ப்ளஸ்ஸு, அந்த நெட்டுக்கு போகிறது. சைடில் பட்டன் இருக்கும், அந்த எல்லோ கலரில் பட்டனு, அந்த பட்டன் நீங்கள் அடித்தா தான் கொசு பேட்டை அடிக்கும். அதனால் இந்த டூ பின்னை வந்து அந்த முன்னாடி உள்ள அந்த ரெண்டு ஹோல், அந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஒயர் அதில் வைக்கிறேன். அதை வச்சுட்டு இப்போ நான் வந்து அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன், மஸ்கிட்டோ பேட்டில் உள்ள சுவிட்சை ஆன் பண்ணுறேன். நல்லா எரியுது பாருங்கள், இது டைரெக்டாக கரண்ட்டில் எரிஞ்ச பல்பு இது. இப்போ அந்த பல்பை இதில் மாட்டி அது வேற அந்த ஹோல்டர் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள், ஹோல்டர் போட்டு எரிய விட்டோம்னா நல்லா எரியுது பாருங்கள். இது எவ்வளோ நேரம் எரியும் தெரியல, ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் அந்த பல்பு நைட்டில் எரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எல்இடி பல்பு அல்லது 6 வோல்ட்டு 30 வோல்ட் இந்த மாதிரி பல்பெலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வோல்டேஜ் வந்து கம்மியான உள்ளது போடுங்க, இது 0 வோல்ட் நல்லா எரியுது. நமக்கு அந்த குண்டு பல்பு இருக்கு இல்லையா, 60 வோல்ட்ஸ்லாம் போட வேண்டாம், இதில் வந்து 117 வோல்டேஜ் பக்கமாக கரண்ட்டு வருது இதில், நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அந்த பல்பை நான் போட்டோன்னா அது சரியாக எரியல. சப்போஸு லைட்டு இந்த பல்பு ஏதாவது பீஸ் பண்ணாலும் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணி பார்க்க வேண்டாம், பீஸ் பண்ணாலும் போயிடலாம். ஆனால் இது வந்து நல்லா எரியுது, இது அந்த 0 வோல்ட் பல்பு வந்து நல்லாவே எரியுது, அருமையாக எரியுது பாருங்கள். நான் திருப்பி திருப்பி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், ஒன்றும் இல்லை பாருங்கள், அழகாக எரியுது பாருங்கள். அது மஸ்கிட்டோ பேட்டரி, அந்த பேட்டரி தான் அது, அந்த பேட்டரிக்கு அந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் நம்ம அந்த நெட்டுக்கு போகிறது, அந்த வலை மாதிரி இருக்குது, அதுக்கு போகிற கரண்ட்டில் அந்த இடத்துல வைக்கிறேன். வச்சுட்டு அந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நல்லாவே எரியுது, முயற்சி பண்ணி பாருங்கள். கையை வச்சுடாது, கையை வச்சா ஒரு சின்ன ஒரு ஷேக் வர மாதிரி இருக்கும், நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, இருந்தாலும் இருக்குன்னு கரண்ட் எடுக்கும் அது. இந்த கொசு பேட்டில் உள்ளது, மஸ்கிட்டோ பேட்டில் உள்ள கரண்ட் நமக்கு ஷேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி நான் அதே கட்டி திருப்பி ஃப்ளக்கில் போடுறேன், நேரடியாக கரண்ட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், திருப்பி அந்த பல்பு எரியும், அது பாருங்கள், அதுலேயும் எரியுது மஸ்கிட்டோ பேட்லையும் எரியுது. ஆனால் நீங்கள் சின்ன வோல்டேஜ் உள்ள பல்பு டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாவே எரியும், ஆனால் அதிக வோல்ட் போட வேண்டாம். சப்போஸ் இது கரண்ட் அதிகமாக வரதுனால அந்த பல்பு பீஸ் பண்ணாலும் போயிடலாம், முயற்சி பண்ணி பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நல்லா செஞ்சு பாருங்கள், பாருங்கள் திருப்பி நான் கட்டிட்டு அதே மாதிரி வச்சு காட்டுறேன், அதாவது ப்ளக்கில் போட்டேன், கரண்ட்டில் போட்டேன், திருப்பியும் அந்த மஸ்கிட்டோ பேட்டில் வச்சு காட்டுறேன், எரியுது. அது ரெண்டு பின்னை மட்டும் நீங்கள் வச்சு சொல்லிட்டீங்கன்னா அது மட்டும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. நான் இப்போ அந்த கைட்டிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதா காட்டுறேன், டேரெக்டாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் அதை எப்படி பண்ணுவோம் உங்கள் ஐடியா வச்சு நீங்கள் ரெண்டு ஒயரை கூட நீங்கள் ஜாயின் பண்ணி அதை சால்டரிங் பண்ணிட்டீங்கன்னா கூட அது என்னப்போ லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுபோல் நான் வெவ்வேறு விதமான வீடியோ தான் போடுவேன், ஒரே வீடியோ போட மாட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அதனால் ஐயா எத்ராஜ் பார்க்கலாம் அல்லது மா நவீன் அப்படிங்கிற அந்த சேனலில் பாருங்கள். அது கீழே நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், லிங்க் கொடுத்துருக்குறேன், அதையும் டச் பண்ணி மற்ற என்னுடைய வீடியோலாம் பாருங்கள். நன்றி.